ప్రైజ్ ద లార్డ్ హల్లెలూయా స్తోత్రం 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 కర్తుడే మిగవం పరిశుద్ధముల నామం ఇంత ఆశీర్వదికపట్ట కాల వేళయిల్ మహిమపడటం ప్రియముల దేవ పిల్లలే నా ఒరు మనదోడు 2021 జూన్ మాதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நம்முடைய உபவாச ஜபத்தின் 2வது நாளிலே நாம் கடந்து வரும்படியே சர்வ வளமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தின கிருபையை நினைத்து ஸ்தோத்திரங்களை செலுத்தும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. 1ஆம் தேதி பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தின அவருடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிப்போம். கடந்து போன ராத்திரியில் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பகலில் நம்ம எழுந்திருக்க செய்த தேவனுடைய கிருபையை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு தேவனுடைய கிருபையை நினைத்து துதிப்போம் ஸ்தோத்திரம். நம்முடைய திறமையோ நம்முடைய பலமோ அல்ல, நாம் இந்த காலையில் எழுந்து ஆரோக்கியத்தோடு தேவனுடைய நாம் எழுந்திருப்பது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலிலும் நம்மை அற்புதமாக நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அற்புதமாக நம்மை நடத்துகிற தேவனுக்கு நன்றியோடு துதிகளை செலுத்துவோம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 140:6 நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும். 12:13 சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அதே அமேன். நீதிமான் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் என்ன சொல்வார்கள் செய்வார்கள்? அவருடைய நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்போம். நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நேரத்தில் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்ததை நினைத்து அமேன் நாம் நன்றியோடு அவரை துதிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அமேன். உபவாச ஜெபத்தின் நாம் ஜெபிப்போம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நாளுக்காக நன்றி. பிதாவே, கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருப்பதாக ஸ்தோத்திரம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். அமே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் கைவிடுவதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லம் உள்ளவர், நீர் சர்வத்திற்கு அமேன் போதுமானவர். நீர் ஆரம்பத்தில் முடிவை அறிந்திருக்க தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆட்சேபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா அவருடைய வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்தோஷம் சமாதானத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிறை ணுமே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மைக்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் அவள் வாழும்போது நீர் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் இவர்களை பார்த்து இவளை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும்படியாக நீர் அவளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமார் நாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் மூடி மறைக்கிறேன். இயேசு நாமத்தில் இந்த இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாக எல்லாரும் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா அவளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். வியாதி யாராலும் இந்த சத்தத்தை கேட்டால் இந்த காலையில் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வியாதியின் கட்டுகள் அறுபடட்டும் அப்பா. ஆமே ஸ்தோத்திரம். அற்புதமான சுகம் இந்த பகலில் கர்த்தாவி நீர் அவளுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமே எல்லா வியாதிக்கும் நீர் நல்ல மருத்துவர், உம்முடைய வசனம் அப்படியே சொல்லுகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் எந்த வியாதி இருந்தாலும் இப்போது சுகமாகட்டும். ஆரோக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். ஆயுசு அவர்களை நிரப்புங்க, சந்தோஷத்தில் அவர்களை நிரப்புங்க, சமாதானத்தில் அவர்களை நிரப்புங்க. தலையின் பின்பகுதியில் கழுத்து பகுதியில் தலையின் பின்பகுதியில் ஆமீன் வழியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அடிக்கடி வருகிற தலை சுற்று வரும்போது சமநிலை எழுந்து கஷ்டப்படுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். அமேன். இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். சமநிலை திரும்ப வரட்டும். பேலன்ஸு திரும்ப வரட்டும். அமேன். பேலன் உம்முடைய பிள்ளைகள் மீது, சுகம் உங்களுடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அமேன். பக்கவாதம் வந்து
கஷ்டப்படுவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கைகள் அசைக்கப்படட்டும். ஆமென். காலில் அசைக்க முடியாமல் இருக்கிறவர்கள் கால்கள் அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பரிபூர்ண சுகத்தோடு இயேசு நாமத்தில் அந்த படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அவள் எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும், எழுந்து நடக்கட்டும். பரிபூர்ண பலத்தோடு எழுந்து நடக்கட்டும். அப்பா, நீர் செய்த அற்புதத்துக்காக நன்றி. வேலை இல்லாமல் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே. ஆமென். ஆமென். பொருளாதார நெருக்கடியில் கடந்து போவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு புதன்கிழமை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த தேவை இருக்கிறதோ அதன் மீது உங்களுடைய கிருபை கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கிரியை செய்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாலை நேரம் நடக்கிற மீட்டிங்கை ஆசீர்வதிக்கிறோம். நேற்று நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். இன்றைக்கும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபையால் எங்களை மூடுங்க, எங்களை திருப்திப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கும்படியா. ஆமீன். இன்று எங்களை இந்த திருப்தியால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமீன். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். 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 கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நம்முடைய உபவாச ஜபத்தின் ரெண்டாவது நாள் நேற்று பங்கு பெற்ற நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள். ஜூமில் மீட்டிங் இந்திய நேரப்படி 9:30 மணிக்கு தொடங்கும். நேற்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் நீங்கள் அநேகருக்கு சொல்லுங்கள். அவர்களும் அதில் பங்கு பெற உதவி செய்யுங்கள். அவளும் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த பகலில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானித்து, பாடல்களை பாடி, அவரை ஆராதித்து, அவனை அவருடைய வசனத்தை அதிக நேரம் இருந்து வாசித்து ஆராதித்து ஜெபிங்கள். மாலை நேரம் மீட்டிங்கு ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த ராத்திரி என்னோட பேசுங்கள், எங்கள் ஒருவரோடு பேசுங்கள் என்று நீங்கள் ஜெபித்து ஜபத்தோடு இந்த பகலில் ஆமீன் மீட்டிங்கில் நீங்கள் பங்கு பெறும்போது ஆமீன் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவனமாய் கேளுங்கள். யாத்திராகமும் 14:14 நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமீன். நேற்று நாம் கேட்டது ஞாபகம் இருக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை விடுவிப்பார் என்று பார்த்தோம். இன்றைக்கு பரிசுத்தானவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது, நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை கையாளுவது தேவன். நாம் அல்ல கையாளுவது, நம்முடைய பிரச்சனைகளை கையாளுவது நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த பகலில் நீங்கள் எந்த பார எப்படிப்பட்ட பாரத்தினாலோ வேதனையாலோ இருக்கிறீங்களோ அதை கையாளுவது நீங்கள் அல்ல, மனுஷர் அல்ல, அது சர்வ வளமுள்ள தேவன். ஆமீன். நம்முடைய பிரச்சனைகளை கையாளுகிறவராக இருக்கிறார். விசுவாசம் இருந்த கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இங்கே நம்ம வாசித்த போது நமக்கு தெரியும், தேவனுடைய ஜனம் ஆமீன் பார்வனுடைய அடிமை ஜனத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். ஆமீன். பஸ்கா அடிக்கப்பட்டு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டு, பார்வனுடைய அடிமை தனத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நம்பிக்கையோடு வெளியே வரும்போது, அவர்கள் பிரயாணம் செய்து போகும்போது அவளுக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வனின் சேனைகளும் நிற்கும்போது அவர் நம்பிக்கையெல்லாம் இழந்து ஆமீன் அவர் கூக்குரலிட்டு முறுமுறுக்க தொடங்கி ஆமீன் மோசையை பார்த்து, எதற்காக எங்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே எங்களை விட்டுவிட்டு இருந்தால் நாங்கள் அங்கே மறித்து போயிருப்போமே, அங்கே கல்லறைகள் இல்லையா என்று ஆமீன் நம்பிக்கை இல்லாத ஆமீன் ஏமாற்றத்தின் வார்த்தைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். ஆனால் பிரியமானவர்களே, ஆமீன், அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத அவர்கள் நிற்கும்போது மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டு மோசே ஜன்னலோடு சொல்கிறார், நீங்கள் சமாதானமாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் என்று சொல்கிறார். ஆமீன். உங்களுக்கு தெரியுமா, எப்படிப்பட்ட ஏமாற்றத்தை சூழ்நிலையில், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற என்னையும் உங்களையும் பொறுத்தவரை கர்த்தர் கையாளுவதினால் எப்படிப்பட்ட ஏமாற்றத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை உள்ளதாக இதை மாற்றி கொடுப்பார். நமக்கு தெரியும், கானா ஊர் கல்யாணத்தில் ஆமீன் திராட்சரசம் குறைந்து போனது. ஆமீன். அது அவமானத்தின் ஒரு சின்னமாக இருக்கும். ஆமீன். திராட்சரசம் குறைந்து போனது என்று சொன்னால் அந்த காலத்தில் அது அவமானத்தின் சின்னமாக இருக்கும். ஆமீன். அவர்கள் நம்பிக்கை இழந்து ஆமீன் இருக்கும்போது இயேசு அந்த வீட்டிற்கு கடந்து வருகிறார். அந்த வீட்டிற்கு இயேசு வருகிறார். அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தண்ணீரை ஆமீன் அவர் எடுத்து திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், ஆமீன் இயேசு சொல்கிறார், ஆமீன் அந்த கற்சடிகளிலே இந்த தண்ணீரை ஊற்றி அதை கொண்டு போய் விளம்பி கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆமீன். அப்படியே சொல்லும்போது ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நம்பிக்கை இழந்து ஜனத்திற்கு முன்பாய் அவமானப்படுவோமோ என்று சிந்தித்து கொண்டு, அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாய் நாங்கள் வெட்கப்பட்டு போவோமோ என்று வேதனையோடு இருந்த சூழ்நிலையில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். தேவன் உங்களுடைய விஷயத்தில் தலையிடும் போது உங்கள் சூழ்நிலை மாறும். நம்பிக்கை இல்லாத
இடத்துல நம்பிக்கை வரும். ஒரு சூழ்நிலையும் இல்லை என்று சொல்லப்படுகிற இடத்துல உங்களுக்கு நம்பிக்கையின் சூழ்நிலை உருவாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நம்பிக்கை அற்றவராய் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? டோன்ட் வரி, ஐ மீன் இயேசு உங்களோட கூட இருக்கும் வரை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஐ மீன் ஒன்றை குறித்தும் கவலங்க தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை, அற்புதம் உடைய வாழ்க்கையில் நடக்கும். ஐ மீன் ரெண்டாவது ஒரு சூழ்நிலை பாருங்க, லாசருடைய வீடு. லாசருடைய வீட்டில் எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்ததினால அவள் லாசுருவை கொண்டு போய் கல்லறையில் வைத்து அடக்கம் செய்து கல்லறைக்கு முன்பாக அவர் கல்லை உருட்டி வைத்தார்கள். அம்மன் ஆனாலும் ஒன்று ரெண்டு நாள் இருந்தால் அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் 4 நாள் ஆகிவிட்டது, நம்பிக்கை இல்லை, நாற்றம் வைக்க தொடங்கிவிட்டது. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நேரத்தில் இயேசு கடந்து வந்து நம்பிக்கை கொடுத்து லாசருவை கல்லறிந்து வெளியே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எப்படிப்பட்ட ஆமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும், ஒரு எலும்பின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், ஆமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள் தைரியமாய் அவரை கூப்பிட்டு சொல்லுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்க, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும், ஐ மீன் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்ப என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வியாதியால் கஷ்டப்படுகிறீங்களா? டாக்டர் கைவிட்டுட்டாங்களா? ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு சொன்னாங்களா? மா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று டாக்டர் சொன்னாங்களா? தைரியமாக இருங்க. எவ்வளவு பட்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் நம்பிக்கை உள்ளதாக இதை மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களில் பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் கடந்து போகிறீங்களா? எல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? ஐ மீன் பிள்ளையுடைய காரியத்தில் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நம்பிக்கை அற்ற சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிற்கும் ஐ மீன் ஒரு நம்பிக்கை உண்டு. நாமே நம் தேவனால் கையாள முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை, நம் தேவனால் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் தான் தேவ பிள்ளைகளை நான் சொல்கிறேன், சமாதானமாக இருங்க. மோசே சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்க, கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார், அவர் நமக்கு செயல்படுவார். முன்பாக செங்கடலா, அது ரெண்டாக பிளந்து கொடுப்பார். ஐ மீன் நமக்கு தெரியும், வேத புத்தகத்தை வாசிக்கும் போது உலர்ந்த தரையில் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல் அவர் நடந்து போனார்கள். நம்பிக்கை இருந்ததா? நம்பிக்கை இல்லை. என்னை திருப்பி விட்டு விடுங்க, நாங்கள் அங்கே போய் மறிப்போம் என்று சொன்ன போது, நம்பிக்கை இழந்து அவர்கள் வாழ்ந்த போது, நம்பிக்கை இழந்து நிற்கும் போது கர்த்தர் அமீன் செங்கடலின் மத்தியில் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது போல நீங்கள் விசுவாசித்தால், நம்பிக்கை இல்லை என்று சொன்ன இடத்துல ஏமாற்றத்தின் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த இடத்துல நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்று சொன்னது போல என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன். அமீன் இந்த விஷயத்தில் அமீன் என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மீது நான் ஜெயத்தை எழுப்பேன் என்று நீங்கள் சொல்லி தைரியமாய் முன்னேறி கடந்து போங்க. நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மனுஷனும் பார்க்காது, ஒரு மனுஷரும் கேட்காது அற்புதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பார்த்தார்கள்? யாரும் பார்க்காது, யாரும் கேட்காது, யாரும் அனுபவிக்காது, யாரும் நடந்து போகாது, ஒரு வழியை பார்த்தார்கள். அமீன் தேவனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பார்க்கிறது யாரும் பார்க்காத ஒன்று, யாரும் கேட்காத ஒன்று, அமீன் யாரும் அனுபவிக்காத ஒன்று. நன்மைகளை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்பிக்கை இழந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் பிரச்சனையை கையாளும் போது அது அற்புதமாய் மாறும். அமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தைரியமாய் முன்னேறிப்போங்க, தைரியமாய் முன்னேறிப்போங்க. வலதும் இடதுமாய் பார்க்காமல் நேராக தேவனை நோக்கி முன்னேறிப்போங்க. அமீன் அமீன் கர்த்தர் உங்களை சூழ்நிலையை அற்புதமாய் மாற்றி தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், உயர்வோம், பெருகுவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வி ஆர் பிளஸ்ட், வி ஆர் ரியலி பிளஸ்ட், வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். அமீன். ஸ்தோத்திரம்.